வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் நாமலுக்கு ஆதரவு தெரிவித்த கோட்டபாய ராஜபக்ஷ. தலைக்கவசம் அணியாததால் பறிபோன உயிர். இன்று இடம்பெற்ற விபத்தில் 2 வயது குழந்தை பலி, 12 பேர் காயம். தேர்தல் சட்டத்தை மீறிய ஊடக வலையமைப்புக்கு பறந்த எச்சரிக்கை கடிதம். சிகிரியாவை பார்வையிட சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்ட நிலை, பலர் வைத்தியசாலையில். பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது, நாடாளுமன்ற உறுப்பினர் பகிரங்கம். பாடசாலை மாணவி வன்புணர்வு, அதிபர் உட்பட 3 பேருக்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு. ஊழல் கொண்ட அதிபரை வெளியேற்றுங்கள், ஆர்ப்பாட்டத்தில் குதித்த மலையக மக்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்சவிற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் வேட்புமனுவில் கையொப்பமிடும் நிகழ்வில் கோட்டாபய ராஜபக்ஷ கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷ இன்று காலை கொழும்பு விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் வைத்து வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார். இந்நிகழ்வில் மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, பசேல் ராஜபக்ஷ குடும்பத்தினர் உள்ளிட்ட அரசியல் தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் நேற்றிரவு 10 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். காத்தான்குடி மீரா பாலிகா மகளிர் கல்லூரிக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை தலைக்கவசமின்றி செலுத்தி வந்த இரு இளைஞர்கள் முன்னால் வந்து மற்றுமொரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததுடன் பின்னால் அமர்ந்திருந்தவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் முன்னால் வந்த மோட்டார் சைக்கிளின் சைக்கிள் ஓட்டியும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் எல்பிடிக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 2 வயது குழந்தை உயிரிழந்துள்ளதுடன் 12 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்தளையில் இருந்து கொட்டாவு நோக்கி பயணித்த வாகனத்தின் டயர் வெடித்ததால் நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள பாதுகாப்பு வேலியில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 12 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் எல்பிடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கதிர்காமத்தைச் சேர்ந்த 2 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்பிடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பிரபல தனியார் ஊடக வலையமைப்பொன்று தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை அந்த ஊடக வலையமைப்பு புறக்கணித்துள்ளதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் என்பதால் உடனடியாக இதுகுறித்து கவனம் செலுத்துமாறு தேர்தல் ஆணையம் குறித்த கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமன்றி சில நிகழ்ச்சிகள் மூலம் மற்ற வேட்பாளர்களை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயங்கள் அனைத்தையும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்த விடயங்களை உடனடியாக கவனித்து சரியான ஊடக பாதையில் ஈடுபடுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொது அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பு நேரங்களிலும் தனக்கு விருப்பமான கட்சிகளை ஊக்குவிப்பதாகவும் பிற கட்சிகளை அவமதிப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் அது தேர்தலின் பொது நடைமுறையில் உள்ள சட்டங்களை மீறுவதாகும். எனவே உங்கள் அலைவரிசையை சரியான முறையில் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்காலத்தில் இவ்வாறான முறைப்பாடுகள் இடம்பெறாத வகையில் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்பதுடன் மேலதிக தகவல்களுக்காக மேற்கூறிய ஊடக சட்டத்தின் வர்த்தமானி பிரதியை இணைத்துள்ளேன் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகவின் கையொப்பத்துடன் வெளியிட்டுள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிரியாவை பார்வையிடச் சென்ற சுற்றுலா பயணிகள் குழு மீது குளவி கொட்டியதைத் தொடர்ந்து சிகிரியாவை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு மத்திய கலாச்சார நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
இன்று பிற்பகல் குளவி தாக்கியதில் 26 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 13 உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சீகிரிய கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நாட்களில் அதிக வெயில் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகளவில் காணப்படுவதே குளவிகள் மேலெழும்ப காரணம் என சுற்றுலா வழிகாட்டிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய கலாச்சார நிதியத்தின் சீகிரிய திட்ட முகாமையாளர் துசிதகேர, குளவிகள் தாக்கிய நேரத்தில் சிகிரியாவை பார்வையிடுவதற்கு பயணச்சீட்டுகளை பெற்று உள்ளே செல்ல முடியாதவர்களின் பணத்தை மீள வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எவ்வாறாயினும் குளவிகள் தணிந்தவுடன் சிகிரியாவை சுற்றுலா பயணிகளுக்கு திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். குளவிகளை விரட்ட நீராவியை தெளிக்கும் முறை குறித்து தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1 லிட்டர் பெட்ரோல் 150 ரூபாவிற்கு கொண்டுவரப்படும் என்பது பொய்யான கருத்து என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷே டி சில்வா தெரிவித்துள்ளார். 150 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவதாக கூறி வாக்குகளை மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நடத்திய மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் 1 லிட்டர் பெட்ரோல் 150 ரூபாவிற்கு கொண்டுவரப்படும் என சிலர் தெரிவித்தாலும் அதனை நிறைவேற்ற முடியாது என ஹர்ஷடி சில்வா குறிப்பிடுகின்றார். அந்த தொகைக்கு எத்தனை நாட்களுக்கு பெட்ரோல் வழங்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று 24 மணி நேரமும் மின்சாரம் இருப்பதாகவும் எரிபொருள் எரிவாயு வரிசைகள் இல்லை எனவும் அதனை கபடமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவி வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறைக்கு தகவல்களை மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தெனமல்வில தேசிய பாடசாலை அதிபர் உள்ளிட்ட மூவரையும் விடுதலை செய்யுமாறு வெள்ளவாய மாவட்ட நீதவான் சதுரை திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் அதிபர், பிரதி அதிபர், ஆசிரியர் ஆலோசகர் மற்றும் ஒழுக்காற்று குழுவுக்கு பொறுப்பான ஆசிரியர் ஆகியோர் ஆவர். சாட்சிகள் மீது எவ்விதத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடாது எனவும் அவ்வாறான சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டால் பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுவர் எனவும் பிணை வழங்கிய நீதவான் எச்சரித்துள்ளார். பாடசாலையில் கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 22 தேதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தக்கத்திலிருந்து இளைஞனின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் இன்று மதியம் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது தொடர்பில் தெரியவருவதாவது, சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் நேற்று முன்தினம் திடீரென காணாமல் போயிருந்த நிலையில் குறித்து நபரை தேடும் நடவடிக்கையினை உறவினர்கள் முன்னெடுத்த போதும் அது பலனளிக்கவில்லை. அதன் பின்னர் நேற்றைய தினம் தலவாக்கலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் குறித்த இளைஞன் இன்று மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தில் சடலமாக மிதந்து கொண்டிருந்ததை பிரதேசவாசிகள் கண்ட நிலையில் தலவாக்கலை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனையடுத்து சடலமாக மீட்கப்பட்ட குறித்த இளைஞன் தலவாக்கலை மேற்பிரிவு தோட்டப்பகுதியைச் சேர்ந்த 24 வயதான டி மதுசான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. குறித்து சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட நோர்வுட் செயின்ட் ஜோன் டிலரிக் தமிழ் வித்தியாலயத்திற்கு ஊழல் கொண்ட அதிபரை வெளியேற்றி முறையான ஊழலற்ற ஒரு அதிபரை நியமிக்குமாறு வலியுறுத்தி செயின்ட் ஜோன் டிலரி தமிழ் வித்தியாலயத்திற்கு அருகாமையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை இடம்பெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுமார் 300 மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டதுடன் குறித்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக பெற்றோர்கள் அறிய தருவது, நோர்வுட் செயின்ட் ஜோன் டிலரி தமிழ் வித்தியாலயத்தில் கடமையில் ஈடுபட்டு வந்த அதிபர் கடந்த வாரம் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் ஹட்டன் வலயக்கல்வி பணிமனை வரதராஜன் என்ற ஒரு அதிபரை நியமித்துள்ளது. தற்போது வலயக்கல்வி பணிப்பாளர் ஆர் விஜயேந்திரனினால் நியமிக்கப்பட்ட அதிபர், இதற்கு முன்னர் அவர் கடமை புரிந்த பாடசாலைகளில் பல்வேறு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர், ஆகையால் தான் நாங்கள் இந்த அதிபர் வேண்டாம் என கூறுகின்றோம் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஹட்டன் வலயக்கல்வி பணிமனையில் பணிப்பாளர் ஆர் விஜயேந்திரனை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை. அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரினிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது நோர்வுட் செயின்ட் ஜோன் டிலரி தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் விவகாரம் தொடர்பாக தொலைபேசி மூலம் தமக்கு பெற்றோர்கள் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்ததாகவும் பாடசாலையின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து உடனடியாக விசாரணையொன்றை ஆரம்பித்து கல்வி அமைச்சுக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மத்திய மாகாண கல்வி துணைக்களத்தின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.